2006ல நடந்த அண்டர்-19 வேர்ல்ட் கப்ல பாத்தீங்கன்னா பியூஷ் சாவ்லா தான் ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர். 2005ல இவர் வந்து இந்தியா பி ல தான் விளையாண்டுகிட்டு இருந்தாரு. அப்போ மோங்கியா தான் கேப்டனா இருந்தாரு. அப்போ ஒரு சேலஞ்சர் டிராஃபில இந்தியன் மென்ஸ் சீனியர் டீம் கூட இவங்களுக்கு ஒரு மேட்ச் வருது. அந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா ஒரு கூகுளி போட்டு சச்சின் டெண்டுல்கர் விக்கெட் எடுக்கிறாரு. அடுத்தது பாத்தீங்கன்னா யுவராஜ் காலி, அதுக்கு அடுத்து தோனி காலி. என்னதான் அன்னைக்கு இந்தியன் மென்ஸ் சீனியர் டீம் ஜெயிச்சிருந்தாலும் டாக் ஆஃப் த டவுனா பியூஷ் சாவ்லா தான் இருந்தாரு. அதுக்கு அடுத்த வருஷமே 2006ல பாத்தீங்கன்னா ஒரு மென்ஸ் சீனியர் டீம்ல ஜாயின் பண்ணிக்கிறாரு. அண்ட் இவர் செகண்ட் யங்கஸ்ட் டெபுட்டன் டு பிளே ஃபார் இந்தியா இன் டெஸ்ட் மேட்சஸ். ஐபிஎல் ஒரு வாட்டி அவர் ஷேன் வாட்சனுக்கு ஒரு பால் போடுறாரு 117 கிலோமீட்டர் ஸ்பீட்ல. ஆக்சுவலா அது ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட் பால்ஸ் பை ஸ்பின்னர். இந்த வருஷமும் தலைமை வந்து விடாமுயற்சியில போன வருஷம் கமெண்ட்ரி பாக்ஸ்ல உட்காந்தாலும் இந்த வருஷம் கிரவுண்டுக்குள்ள வந்து போய் சூப்பரா பவுலிங் போடுறாரு. இதே மாதிரி இன்னொரு 4-5 வருஷத்துக்கு அவர் கண்டினியூ பண்ணுன்னு நான் ஆசைப்படுறேன். நீங்க என்ன ஆசைப்படுறீங்கன்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.